வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாத்துக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி அஞ்சலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க பார்க்க போது ஒரு அருமையான ஒரு போட்டோ எடிட்டிங் அப்ளிகேஷன் தான். ஃபோட்டோ எடிட்டிங்கில் வந்து நீங்கள் பல அப்ளிகேஷன் பார்த்துருப்பீங்க. அதிகமாக மக்கள் யூஸ் பண்ணுற வந்து பிஷாட் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷனாக தான் இருக்கும். ஆனால் இந்த அப்ளிகேஷன் வந்து அதோட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து சும்மா சிங்கிள் கிளிக்லேயே வந்து நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து விதவிதமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த ஆப்ஸ் தான் அது, எம்ஐஎக்ஸ்ன்றதுல இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் ஃப்ரீ. அப்படி இல்லாட்டி கூட நம்ம வீடியோக்கில் லிங்க் கொடுப்போம், நீங்கள் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து அதிகமாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இது மட்டும் பார்க்க போகிறோம், நீ அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நான் எடிட்டிங் இந்த இதுக்கில் ஓப்பன் பண்ணுறேன். மற்றதெல்லாம் நீங்களே ஓப்பன் பண்ணி பார்த்துங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ் கேலரியில் ஃபோட்டோஸ் காட்டும். நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோவை நான் வந்து எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கிராப் பண்ணுறான்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கலாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, கிராப் கொடுங்க. நான் வந்து கொஞ்சம் கிராப் பண்ணிட்டேன். கிராப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபோட்டோ ரொட்டேட் பண்ணுறது அப்படிங்கிற ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நம்ம பார்க்கும்போது வந்து இங்கே இருக்கல ஃபில்டர்ஸுங்கிறது, இந்த இதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபில்டர் நீங்கள் டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஃபில்டர்ஸ் கிடைக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப இது கொடுத்துப்பாங்க. கொடுத்ததோடு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபில்டர்ஸ் இங்கே ஆட் ஆகிறது உங்கள் ஃபோட்டோஸில் வித்தியாசமாக தெரியும். பார்த்தா தெரியும், கொஞ்சம் ஒரு எதுவும் கையை வச்சு வரைஞ்ச மாதிரியோ இல்லை கொஞ்சம் ஒரு டிஜிட்டல்ஸ் அந்த மாதிரி ஒரு ரொம்ப வித்தியாசமான எஃபெக்ட் இருக்குது. அடுத்த எஃபெக்ட்டு ஒன்று பாருங்கள், இந்த இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் ஏற்கனவே வரைஞ்ச மாதிரி இல்லை பழைய ஃபோட்டோஸ் மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஒரே கிளிக்லேயே வந்து உங்களுடைய ஃபோட்டோஸை மாற்றிக்கலாம். அடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை பார்க்குறோம். அதுலேயும் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இது கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் மட்டும் உங்களுக்கு வந்து இங்கே காட்டுது, மற்ற கலர்லாம் வந்து கொஞ்சம் டிம்மாக இருக்குது. மற்ற ஒரு குறிப்பிட்ட கலர் வந்து உங்களுக்கு அதிகமாக ப்ரைட்டாக காட்டும். இங்கே இருங்க, அது எல்லாம் மட்டும் காட்டுது, மற்றெல்லாம் பிளாக்காக காட்டுது. இங்கே உள்ள எல்லோ இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா ப்ளூ மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது, மற்றெல்லாம் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அது மாதிரி நீங்கள் மாற்றினா இந்த ஃபில்டர் மூலமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு ஆப்ஷன் இது இருக்குது, இந்த பாருங்க, இது கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மேகம் இருக்க பதிலாக அந்த மேகத்தை வந்து ஒரு வித்தியாசமான எஃபெக்டில் காட்டும். நல்ல எஃபெக்ட் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே தொட்டதோடய பாருங்க, அப்படியே ப்ளூ கலர் மொத்தம் ப்ளூ ஆகிடுச்சு. ஸ்கையை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எது செட் ஆகுதோ நீங்கள் அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிட்டு நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அந்த ஃபோட்டோஸை சேவ் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஒன்றுனா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நைட் மோடு கூட இருக்குது. நைட்டில் எடுத்தால் அப்படிங்க உங்கள் ஃபோட்டோஸ் அப்படிங்கிற வந்து அந்த இதையும் கொடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப இது இருக்குது. நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, சேவ் கொடுத்து உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். கலையில் அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் டைரெக்டாக வரும், நீங்கள் எதாவது ஷேர் பண்ணுறதா பண்ணிக்கலாம். கோட்டு பேக் ஆல் பண்ணுறீங்க. இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான இதில் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கார்ட் கொடுக்குறேன். அது மாதிரி ரொம்ப ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களோட ஃபோட்டோஸை ஒரு வித்தியாசமாகவும் ரொம்ப டிசைனாகவும் நீங்கள் மாத்திரம் மாற்றிக்கலாம். ஃபில்டர் கெடு அடுத்த ஆப்ஷனுக்கு பாருங்கள், எடிட் டூல் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து உங்களுக்கு அதிகமான எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எது சூட் ஆகுதோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், சென்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதிகமான ஆப்ஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோஸ் உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்துக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.